ஹாய் வியூவர்ஸ், நட்சத்திர ஜன்னலை படத்துடைய ஸ்பெஷல் ஷோ உள்ளே போயிட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸ் கிட்ட அந்த படத்துடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையான கதை, ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி இருக்கணும், அவங்க படிக்கும்போது எப்படி இருக்கணும், வாழும்போது எப்படி இருக்கணும், அருமையாக சொல்லியிருக்காங்க. குடும்பத்தோடு பார்க்குற கதை, மிக அருமையான கதை. அப்படியே சொல்ல வாய் வரல. ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்கூல் பசங்க இது போல் ஒரு இதில் இல்லாமல் இந்த கதை எப்படி இருந்தால் பசங்களோட லைஃப் நல்லா இருக்கும். எல்லாருக்கும் நல்லா இருக்கும், நல்லா போவோம், சூப்பராக இருக்குது. ஒரு இளைஞர்கள் எப்படி இருக்கணும், எப்படி படிப்பில் இருந்து கவனம் செலுத்தணும், நல்லபடியாக இருந்து நல்ல ஒரு இது வரணுன்றது ஒரு நல்ல படத்தோட ஹீரோ வந்து புது ஃபேஸர். அவர் நல்லபடியாக நல்லா சூப்பராக நடிச்சிருக்காருங்க, ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காருங்க. நல்லா தான் ஒரு ஃபேமிலியாக பார்க்கலாம். சூப்பர். படத்தோட அசோசியேட் டைரக்டர் நான் தான். இந்த அளவுக்கு பெட்டராக பண்ணியிருக்கோம், அது பார்க்குறது ஆடியன்ஸை பொறுத்து இருக்கு. படம் சூப்பர், நல்ல கருத்துக்களை சொல்லுங்க. இந்த படம் ஓகே, நல்லா இருக்கு மேடம். படம் நல்லா இருக்கு, நல்ல கருத்துக்கள். படம் சிறப்பாக இருக்குது. இந்த படத்தை ஒவ்வொரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் பசங்களுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து போட்டு காமிங்க. இது நல்லா சார் இருவாயிரம் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஓகே, நல்லா இருக்கு. இளைஞர்களான படம், நல்ல படம், கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. செம்ம படம், இளைஞர்களுக்கும் பெற்றோர்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், அற்புதமான படம், சூப்பர். வாழ்த்துக்கள். படம் தயாரிப்பாளரே எங்கள் சன்னு தான். தயார்பேட்டை சின்னதான். நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்குது படம், நல்லா ஓடணும். நல்லா சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸில் ஒரு நல்ல மெசேஜோட சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம், நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ஹீரோ ஹீரோயின் ஹீரோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. டெபியூ மூவியாக இருந்தாலும் நல்லா கேரக்டரோடையே போய் நல்லா நேச்சுரலாக இருக்குது. ஹீரோயினும் சூப்பராக நடிச்சிருக்காங்க, நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட் மூவி மாதிரியே இல்லை. ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல மெசேஜ் இருந்தது மூவியில், நல்லாவே இருந்தது. கிளைமேக்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டட், ரொம்ப நல்லாவே இருந்தது. படம் இன்றைய இளைய சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையான மெசேஜ் நிறைய இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸோட பாதை மாறக்கூடாது, படிப்பில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம், அவங்க ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணணுன்றதுக்காக நல்ல மாரலோட ஒரு ஸ்டோரி எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் தி கிளைமேக்ஸ் வாஸ் தி ஹைலைட் ஆஃப் தி ஸ்டோரிங்க. பெற்றோர்களோட எதிர்பார்ப்பு என்னன்றது பிள்ளைகள் புரிஞ்சிக்கணுன்றதை நல்ல ஆணித்தரமாக அவங்க கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க ஃப்யூச்சரை பிளான் பண்ணிவிட்டு தென் தே ஷுட் கோ ஃபார் அதர் திங்ஸ். மேம், இட்ஸ் அ குட் மூவி டு வாட்ச் அஸ் அ ஃபஸ்ட் மூவி ஃபார் மை பிரதர். இட் வாஸ் ரியலி நைஸ் வாட்சிங் ஃப்ரம் மை சைட் அண்ட் ஐ திங்க் இட் மேட் அ குட் ரோல். சார், படத்தை பற்றி உங்களோட கருத்து? படம் ரொம்ப நல்லா இருந்தது, ஃபண்டாஸ்டிக் மூவி. காஸ்ட் அண்ட் க்ரூ அமேசிங் ஜாப். எஸ்பெஷலி ஹீரோ அபிஷேக் குமரன் வந்து ஃபஸ்ட் மூவி, டன் அ வெரி வெல் ஜாப். வெரி ஸ்ட்ராங் மெசேஜ் அண்ட் ரியலி என்ஜாய் த மூவி. ஹேட்ஸ் ஆஃப் டு த டீம். மேம், படத்தை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு? ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. நட்சத்திர ஜன்னலில் ஆக்சுவலாக இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்குற மூவியாக இருந்துச்சு. வி ரியலி என்ஜாய்ட் அண்ட் அபிஷேக் குமரன் ஃபார் இஸ் என்ட்ரி ஹி பெர்ஃபார்ம்ட் எக்ஸ்ட்ரீம்லி வெல் அண்ட் த ஆக்ட்ரஸ் ஆல்சோ டிட் வெரி வெல். எஸ்பெஷலி த மெசேஜ் விச் வாஸ் கன்வேட் இன் த மூவி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி வாட் டு சே வெரி யூஸ்ஃபுல் அண்ட் த சில்ட்ரன் ஐ மீன் த யங்ஸ்டர்ஸ் அண்ட் டீனேஜர்ஸ் ஷுட் டேக் திஸ் மெசேஜ் டு ஹார்ட் அண்ட் இந்த படிக்கிற வயசில் படிக்கணும், அதுக்கப்புறம் எந்த காலத்தில் அவங்க காதல் செய்யணுன்ட்டு. ஆமாம், இட்ஸ் அ வெரி குட் டேக் ஹோம் மெசேஜ். வி என்ஜாய்ட் தரோலி. சார் வணக்கம், இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் படம். ஸோ அதோட அனுபவம் பற்றி சொல்லுங்கள். இப்போது பெருசாக அனுபவம்னா ஜஸ்ட் லிவிங் த மூமெண்ட், இப்போது என்ஜாய் பண்ணுறேன் இந்த மூமெண்ட், அவ்வளோதான், பெருசாக எதுவும். சரி ஓகே. தியேட்டரில் ஆடியன்ஸோடு பார்த்தீங்களா? ஸோ அந்த பற்றி. ஆமாம், எல்லோரும் கொஞ்சம் நல்ல ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ் எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் ஃப்ளாஸ் இருக்கும், நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். ஃப்யூச்சரில் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக. ஓகே சார், வாழ்த்துக்கள் சார். அவர் எங்கள் சம்பந்தி சொன்ன மாதிரி இன்றைக்கி தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டே. ஐ ஹவ் கம் ஃப்ரம் யூஎஸ்ஏ.
நானும் என்னோடய ஒய்ஃபும் இன்றைக்கி 3 மணிக்கு மார்னிங் லேண்ட் ஆனோம். இந்த படத்தை ஓப்பனிங் டேன்னு சொல்லிட்டு எங்களை இன்வைட் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷம். அபிஷேக் குமரன் ஃபஸ்ட் கிளாஸாக நடிச்சிருக்காரு, அதுவும் முதல் படத்துக்கு. கருத்துள்ள படம், ஆல் தி யங்ஸ்டர்ஸ் ஷுட் லேர்ன் ஃப்ரம் திஸ் மூவி அண்ட் அப்ளை இட் இன் தேர் டெய்லி லைஃப்ஸ். ஸோ ஐ ரியலி கங்க்ராச்சுலேட் த டேரக்டர் அண்ட் அபிஷேக் குமரன் அண்ட் ஆல்சோ ஆல் த கேஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் ஹூ டன் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப். தேங்க்யூ சார். படத்தை பற்றி எதிர்பார்க்காம ஒரு கிளைமேக்ஸு. எங்கள் இளைய நாயகன் நாங்கள் படத்தை பார்க்கணும் தான் வந்தோமே, நாங்கள் படம் பார்த்துட்டு தான். ஆனால் இப்போ திடீர்னு கடைசி கிளைமேக்ஸ் இவ்வளோ ஒரு இதுவாக இருக்குன்னு உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் அவ்வளோ ஒரு அருமையாக ஒரு நல்ல ஒரு இது வந்து இருக்கு. வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து படிக்கும் போதே ஒரு இந்த காதல் இது அதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்து இன்றைக்கி இளைஞர்களை இப்படி தான் சொல்லிட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு டைரக்டர் இருக்கான். அந்த படத்தில் ஒரு சிறப்பாக நடித்த திரு அபிஷேக் அவர்களுக்கும் உண்மையிலேயே மனதார எங்களுடைய இளைஞர்கள் நடித்த சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். படம் இன்னும் உன்ன வரைய எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். வணக்கம் சார், இது உங்களுடைய ஃபஸ்ட்டு படம். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ நல்லாவே வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் அந்த படத்தை பற்றி அதோட அனுபவத்தை சொல்லுங்கள். என் பேர் ஜெய் முருகேசன், இந்த படத்தினுடைய இயக்குனர். ஒரு சின்ன கதை இது, பிளஸ் டூ பசங்களை வச்சு பண்ண ஒரு சின்ன கதை. இளைஞர்களை மையமாக வச்சு இளைஞருடைய எதிர்காலம் எப்படி இருக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன கான்செப்டில் சொல்லியிருக்கோம். மற்றபடி மக்கள் எல்லாம் நல்லாயிருக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க. உதயன் மியூசிக் டைரக்டர் நல்லா மியூசிக் பண்ணியிருக்காங்க. ராஜேஷ்வர் ரத்னம் நல்ல ஒளிப்பதிவு. சிஎஸ் பிரேம் எடிட்டிங்கு. மு மேத்தா அவர்கள் ஒரு பாடல் எழுதியிருக்காங்க, அது ரொம்ப நல்லாயிருக்குன்னு எல்லாமே பாராட்டுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யுகபாரதி 2 படல் எழுதியிருக்காரு. இந்த படம் ஒரு படமாக இல்லாமல் இளைஞர்களுக்கு ஒரு பாடமாக நிச்சயமாக இருக்கும், அது மட்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம். மக்கள் தான் சொல்லும்போது நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டோம். அதனுடைய வெற்றியை இன்னும் முடிவு பண்ண வேண்டியது மக்களும் கடவுளும் தான். ஓகே சார். சார் படத்தில் இருக்க ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லுங்கள். அபிஷேக் குமரன் ஹீரோ. இப்போது தம்பி வந்து புது பையன் தான், இதுக்கு முன்னாடி நடித்தது கிடையாது. அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாள் தான் அப்படியே கொஞ்சம் தருமாற்றமாக இருக்குது, மறுநாள்லாம் பிக்கப் பண்ணிட்டேன். நல்லா பண்ணாப்புல அனுப்பிரியா, அந்த பொண்ணு ரொம்ப ஹீரோயின் அனுப்பிரியா ரொம்ப நல்லா பண்ணாங்க. போஸ் வெங்கட், பாய்ஸ் ராஜன், அவங்கவுங்க கேரக்டர் கொடுத்த கேரக்டர் எல்லோரும் நல்லா பண்ணாங்க. சீக்கிரம் 33 நாள் படத்தை சொல்லாமல் முடிச்சிட்டோம். நாங்கள் ஆர்டிஸ்டோட கோஆப்ரேஷன் நல்லா இருந்ததுனால தான் எங்களால் முடிக்க முடிஞ்சது. புடிஸோட கோஆப்ரேஷன், எல்லாரோட கோஆப்ரேஷன் தான் படத்தை முடித்தோம். மற்றபடி படத்தை பார்த்துட்டு மக்கள் தான் சொல்லணும். சரி, ஓகே சார், தேங்க்யூ சார், வாழ்த்துக்கள் சார். படத்தை பற்றி இது ரெண்டு பேருக்கும் டெபியூ ஃபிலிம் நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மெசேஜும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஃபிலிமில். ஃபேமிலியாக கண்டிப்பாக போய் பார்க்கலாம். சாங்ஸ் டான்ஸ்லாம் மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். சாங்ஸ் அண்ட் மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வணக்கம் சார், இந்த படத்தை தயாரித்த அனுபவங்களை. வணக்கம்மா. இந்த படம் தயாரித்த அனுபவங்கள் வந்து டைரக்டர் வந்து என்கிட்ட கதையை சொன்னார். கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும் அப்படின்றதால உடனே அந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நாங்கள் முடிவெடுத்து பண்ணோம். ஒரு 35 நாள் இந்த படத்தை எடுத்து முடித்தோம். ஒரு நல்ல கதையை மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம். இதில் நடித்த நடிகை நடிகர்லாம் ரொம்ப அருமையாக கச்சிதமாக எந்த விதமான செலவினங்களை அதிகமாக வைக்காமல் செஞ்சு முடிச்சிருக்காங்க. டைரக்டர் ரொம்ப கடுமையாக அதுக்கு உழைச்சிருக்காரு. அபிநல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயின் ரொம்ப ப்ளஸ் எங்களுக்கு. இந்த படத்தில் வந்து 4 பாட்டு. இந்த 4 பாட்டு வந்து யுகபாரதி 2 பாட்டு எழுதியிருக்காங்க, மேத்தா 1 பாட்டு எழுதியிருக்காங்க, நான் 1 பாட்டு எழுதியிருக்கேன். பாட்டெல்லாம் நல்லா வந்திருக்குது. நல்ல ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். ஆடியன்ஸ்லாம் படம் பார்த்துட்டு போனவங்க, இந்த ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு போகிறவங்க எல்லாமே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கையை கொடுத்துட்டு, நல்லா வருங்க சார், நல்லா இருக்குது, இந்த டீம் நல்லா வளரும், அப்படி வளரணும்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு போகிறாங்க. படம் நல்லா வந்திருக்குது. மக்கள் பேராதரவாக இந்த படம் வெற்றி அடையணும்னு நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஓகே சார்.